धनुर्धरो दैत्यहंतो दयासारो दयाकरह दारिद्र्य नाशको दण्य दक्षिणायन संभवः உலகெங்கிலும் வாழும் வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சனி சுக்கிரன், கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். இந்த வார ஆரம்பத்தில் இந்த வாரத்தில் கிரக பயிற்சி அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சூரியன் 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மார்கழி மாத பிறப்பு, தனுர்மாத பிறப்புன்னு சொல்லுவா. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வார ஆரம்பத்தில் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி விடியற்கால 2 மணி 5 நிமிடம் வரை மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதற்கு பிறகு மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 14th early morning 2:05 AM December 16th afternoon 2:20 PM வரைக்கும் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதன் பிறகு 16th afternoon 2:20 PM 16ஆம் தேதி மதியம் 2 மணி 20 நிமிடம் முதல் 19ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 21 நிமிடம் வரை ரிஷபராசியில் உச்சபலத்தோட சஞ்சாரம் பண்ண போகிறாரு சந்திர பகவான். இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சிம்ம ராசிக்கு 14ஆம் தேதி டிசம்பர் 14ஆம் தேதி விடியற்கால 2 மணி 5 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு 14ஆம் தேதி விடியற்கால 2 மணி 5 நிமிடம் முதல் கன்னிராசிக்கு துவங்கி 16ஆம் தேதி மதியம் 2 மணி 20 நிமிடம் வரை நீடிக்கின்றது. அந்த 16ஆம் தேதி மதியம் 2 மணி 20 நிமிடத்திற்கு கன்னிராசிக்கு முடிவடைந்து துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அடுத்த வாரம் அதாவது 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 3 மணி 21 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினால இந்த சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இனி உங்கள் ராசிக்கு உண்டான வாராந்திர ராசி பலனை ஆராய்வோம். அன்பார்ந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு மனசில் நல்லதை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற வாரமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி பார்வையில் சந்திரன், அந்த சனியின் பார்வையில் சந்திரனின் வீடான கடகமும் வருது உங்கள் 3ஆம் இடம். மனசில் ஒரு விதமான குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். அந்த குழப்பத்திற்கு விடை தெரியாமலேயே சங்கடப்பட்டு கொண்டிருப்பீங்க. லாபஸ்தானத்துக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால லாபம் வருவதிலும் நிதானமாக வருமே தவிர பெருசாக அடிச்சுக்கட்டின்னு மழை பொழிகிற மாதிரிலாம் வராது. நிதானமாக வந்து உங்களுக்கு தேவையான பண வரவுகளை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வாரம் முழுவதுமே. இந்த வார ஆரம்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் 14ஆம் தேதி காலை 2 மணியிலிருந்து 16ஆம் தேதி வரை உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கின்ற வேளையில் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த தடுமாற்றம் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் ஜாஸ்தியாகும். 14th-16th வரைக்கும் பண வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். அரசாங்க ரீதியான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ணணும், கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை இந்த 14லேருந்து 15 பண்ணிக்கிறது நல்ல விஷயத்தை தரும். செலவாகுமே தவிர, மனக்கவலையை தருமே தவிர எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படாது. 16ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடும். உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகம் தென்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ராசிக்குள்ள சந்திரன் வந்து 3ஆம் இடத்து அதிபதி சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால எந்தவித எதிர்ப்பையும் இடர்பாடுகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்கள் மனசுக்கும் உடம்புக்கும் கிடைக்கிறது. அதே சமயம் குருவின் சாதகமான பலன்கள், அதாவது தசமஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு உங்களுடைய நிலையை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறார்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார ஆரம்பமும் வார கடைசியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நடுவில் ஒரு ரெண்டு நாள் 14th சிக்ஸ்டீன்த் வரைக்கும் இந்த 2.5 நாட்கள் வந்து மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படும், பண விரயம் ஏற்படும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுற மாதிரி ஒரு நேரம் இருக்குது. ஆனால் அதையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது அது சாதகமான மாற்றத்தை தரும். ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சனியோடு இணைந்து 3rd இடத்தை பார்க்கறதுனால உங்களுடன் பயணிக்கும், உங்களுடன் பணியாற்றும் சக எதிர்பாலின நண்பர்களின் உந்துதல் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலின நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் சற்று நிதானத்துடன் கையாள வேண்டிய சூழ்நிலை இது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சில சமயம் தவறான பெயரை எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய தொழிலில் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நேரமும் அமைகின்ற வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பலன்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில 2 நாட்கள் மனக்குமுறல், மனக்கவலை, பண விரயம் ஏற்படும். மற்றபடி எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் கெடு பலன்களும் இல்லாத காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு அலுவலகங்களில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற புதன் உங்களுடைய எதிரிகளின் கையை சற்று உயர்த்தினாலும் கெடுபலன்களை தராமல் அவர்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் ஏற்படுத்தி தருவார். ஆனால் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சக பணியாளர்கள் இவர்களிடம், உங்களுடைய எதிரிகள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபத்தை காமிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலுமே இந்த வாரத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லாத நாட்களாக இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் எரிச்சல் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். 8ஆம் இடத்துக்கு சூரியன் பெயர்ச்சியாகின்ற வேளையில், அதாவது என்னைக்குன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம், 8ஆம் இடத்துக்கு சூரியன் புதன் சேர்க்கை சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால அரசாங்க வழியில் உங்களுக்கு இடர்பாடுகள் சற்று வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு குருவின் பார்வை பலத்தினால் அமைகின்ற வேளை இது. 2, 4, 6ஆம் இடங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுக்கு கடன் அதிகரிக்கும். கடன் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் கரையும், கையிருப்பு மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வர மகாலட்சுமி தாயாரை ஸ்ரீ சூக்தம் சொல்லி பாராயணம் பண்ணி வழிபடலாம். துர்கா சப்த ஸ்லோகி சொல்லி வழிபடலாம். அது என்ன துர்கா சப்த ஸ்லோகி மகாலட்சுமிக்கு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரங்களுடன் சௌந்தரிய லகரியை சொல்லி வர உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்களுக்கு தடைப்பட்ட பணம் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைந்து உங்களுடைய தேவைகளுக்கு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கும். மனதில் தைரியத்தை வரவழிக்கக்கூடிய வகையில் கிரக நிலவரம் சாதகமாக இருந்தாலும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் வாரமாக இருக்கிறது. உங்களுக்கு சில தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை. ஆனால் துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லி வர மனதில் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஓ